இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஏர்ஆசியா விமான நிறுவனம் இனி கேபிட்டல் ஏ பெர்காட் என விளங்கிடும். நாட்டின் சிக்கன கட்டண விமான நிறுவனமாக கடந்த 26 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த ஏர்ஆசியா விமான நிறுவனம் கேபிட்டல் ஏ பெர்காட் என்ற புதிய பெயருக்கு அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் கண்டுள்ளதாக அதன் நிர்வாகத் தலைவர் தன்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் ஆசியாவில் பல்வேறு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட ஏர்ஆசியா விமான நிறுவனம் அதன் நிதி நிலைமையை அதிகரிக்க நிதியை பெருக்கும் முயற்சியாக கேபிட்டல் ஏ பெர்காட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக டோனி பெர்னாண்டஸ் குறிப்பிட்டுள்ளார். கேபிட்டல் ஏ பெர்காட் நிறுவனம் அதன் வருவாயை பெருக்கிக் கொள்ள பணம் செலுத்தும் வணிகமான பிக் பே லொஜிஸ்டிக் ஆம் டெலிபோர்ட் டெலிவரி மற்றும் இஹெய்லிங் வாகன சேவை போன்ற தொழில்துறைகளிலும் ஈடுபட்டுள்ளதாக டோனி பெர்னாண்டஸ் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள வேளையில் இனி விமான கட்டண வருமானத்தை நம்பியே கேபிட்டல் ஏ பெர்காட்டின் வணிகம் இருக்காது என்றும், மாறாக எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்க மற்ற சேவைத்துறைகளிலும் அது தனது தொழிலை பல்வகைப்படுத்தி உள்ளதாகவும் டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள பேரிடரில் 601 கோடி வெள்ளி பொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மலேசிய புள்ளி விவர இலாக்கா தெரிவித்துள்ளது. 11 மாநிலங்களில் ஏற்பட்ட இந்த வெள்ள பேரிடரில் பொது கட்டமைப்பு, வீடுகள், பொது உடைமைகள் என பலதரப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டன. இவற்றில் ஸ்லாங்கூர் மாநிலமே கடுமையாக பாதித்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 310 கோடி வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ள வேளையில் பகாங் மாநிலத்தில் 59 கோடியே 32 லட்சம் வெள்ளியும், மலாக்காவில் 8 கோடியே 52 லட்சம் வெள்ளியும், நெகிரி செம்பிலானில் 7 கோடியே 71 லட்சம் வெள்ளியும், ஜொகூரில் 5 கோடியே 10 லட்சம் வெள்ளியும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவர இலாக்கா தெரிவித்துள்ளது. கடந்த 2018 பொதுத் தேர்தலில் காலுடைந்த பின்னரும் அம்னோ திருந்தவில்லை என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் சாடியுள்ளார். காலுடைந்த வாத்து குணமான பின்னர் திரும்பவும் நீரில் நீந்த ஓடுவதைப் போல அம்னோவிற்கு 2018 ஏற்பட்ட அடிக்கு பின்னர் அக்கட்சிக்கு மருந்திட்டு காப்பாற்றியுள்ளோம். இன்று அதையெல்லாம் மறந்துவிட்டு தேர்தலில் சொந்தமாக போட்டியிடப் போகிறது என்று அம்னோ அறிவித்திருப்பது காலுடைந்த வாக்கு கதையை ஞாபகப்படுத்துவதாக உள்ளது என்று ஹடி அவாங் உவமை காட்டினார். பெர்சாத்து மற்றும் முவாஃபகாட் கூட்டணியுடன் அரசியல் ஒத்துழைப்பு கொள்வதை துண்டித்திருக்கும் அம்னோவின் நடவடிக்கை குறித்து கருத்துரைக்கையில் அக்கட்சியை காலுடைந்த வாத்துடன் ஹடி அவாங் ஒப்பிட்டுள்ளார். ஈப்போவில் உள்ள மாகா தோஃபிஸ் சமயப்பள்ளி ஒன்றில் 5 மாணவர்களை ஓரினப் புணர்ச்சி செய்ததாக அந்த பள்ளியின் முன்னாள் முதல்வர் ஈப்போ செசன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 30 வயதான அசிசுல் யாயா என்ற அந்த முன்னாள் முதல்வர் மீது ஓரின புணர்ச்சி தொடர்பில் நீதிபதி நோரிதா முகமது அர்டானி முன்னிலையில் 15 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. கடந்த 2021 பிப்ரவரி மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையில் அந்த கல்வி மையத்தில் 12-க்கும் 15-க்கும் இடைப்பட்ட வயதுடைய மாணவர்களிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக அந்த முன்னாள் பள்ளி முதல்வர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமது கணவரை கத்தியால் குத்தி கொன்றதாக உள்ளூர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் விரிவுரையாளரான 55 வயது மாது ஒருவர் சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். லாவ் செக் யான் என்ற அந்த மாது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிரம்பானில் ராசா கமாயான் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி டவுன்ஷிப்பில் உள்ள தமது வீட்டில் கணவரை பல முறை கத்தியால் குத்தி கொன்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் நூர் ஜாலிசா திஸ்மின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட போர்டிக்சன் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டவரான லாவ் செக் யான் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டு அவதூறானவை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
எத்தகைய வாதமாக இருந்தாலும் தம்மை பிரதிநிதிக்கக்கூடிய வழக்கறிஞருடன் கலந்து ஆலோசிக்குமாறு அந்த மாதவிற்கு மஜிஸ்ட்ரேட் அறிவுறுத்தினார். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 5522 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 28,55,930 பதிவாகி உள்ளது என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தமது கைபேசியில் ஆபாச புகைப்படங்களையும் வீடியோ படங்களையும் பதிவேற்றம் செய்து வைத்திருந்த நிறுவனம் ஒன்றின் குமாஸ்தாவிற்கு கங்கார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 4,500 வெள்ளி அபராதம் விதித்தது. அஸ்ரப் ஹபீசுடீன் ஜாலின் என்ற 26 வயதுடைய அந்த குமாஸ்தா தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் முகமது ஜயின் இத்தண்டனையை விதித்தார். கடந்த 2021 மார்ச் 31 பெர்லிஸ் ஆராவ் கம்போங் ஊத்தான் கண்டிஸில் உள்ள ஒரு வீட்டில் தமது கைபேசியில் 80 ஆபாச படங்களையும் 163 வீடியோ ஆபாச படங்களையும் அந்த குமாஸ்தா வைத்திருந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.